மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கொள்ளிடம் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் இரண்டாவது நாளாக பதினோரு சென்டிமீட்டர் வரை கனமழை கொட்டைத் கனமழையின் காரணமாக சீர்காழி கொள்ளிடம் ஆற்றால்புரம் நல்லூர் மாணிக்கவாசல் அழகிய நத்தம் குண்டல் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் சம்பா சாகுபடி தண்ணீரில் மூழ்கி பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் வேதனை அடைந்துள்ள விவசாயிகள் தங்கள் பகுதியில் வேளாண் துறை அதிகாரிகளும் காப்பீடு நிறுவன அதிகாரிகளும் உரிய ஆய்வு செய்து முழு காப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு எம் ஆர் கே கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கரும்பு அரவை துவக்க விழா நடைபெற்றது ஆலையின் தலைவர் கானூர் பாலசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் துணைத் தலைவர் விநாயகமூர்த்தி மேலாண் இயக்குனர் சதீஷ் தலைமை பொறியாளர் ரவிக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் தலைவர் கானூர் பாலசுந்தரம் மேலாண் இயக்குநர் சதீஷ் மற்றும் விவசாயிகள் பங்கேற்று யார்டில் கரும்பை போட்டு அரவையை தூக்கி வைத்தனர் தமிழகத்தில் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளதை அடுத்து திமுகவினர் தேர்தலில் நிற்பதற்கு விருப்பமனு அளித்துள்ளனர் இதனையடுத்து தமிழக வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அறிவுறுத்துதலின் பேரில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான நேர்காணல் கடலூர் மாவட்டம் சேத்தியா நகர திமுக அலுவலகத்தில் நடைபெற்றது திமுக வழக்கறிஞரும் தேர்தல் பொறுப்பாளருமான சக்திவேல் புவனகிரி மேற்கு ஒன்றிய செயலாளர் ஏ எஸ் மதியழகன் சேத்தியா திமுக நகர செயலாளர் பழனி மனோகரன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த நேர்காணலில் திமுக பொறியாளர் அணியைச் சேர்ந்த தங்க குலோத்தகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அரியலூர் மாவட்டம் திருமானூர் அடுத்த கூடும் கிராமத்தில் வெங்கனூர் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அங்குள்ள மளிகை கடை அருகே சந்தேகத்துக்கிடமான வகையில் நின்று கொண்டிருந்த நபர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் அவர்களிடம் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் இருப்பது தெரியவந்தது இதனையடுத்து அவர்களிடம் இருந்த நூற்று நாற்பத்தி மூன்று கிலோ புகையிலைப் பொருட்கள் மற்றும் வேனை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இதில் தொடர்புடைய திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த குமாரவேல் விக்னேஷ் என்ற இரண்டு பேரை கைது செய்தனர் காஞ்சிபுரம் மாவட்ட வனத்துறை அலுவலகத்தில் செயலாக்க சரக வன அலுவலராக பணிபுரிந்து வரும் ராமதாஸ் செயலாக்க சரக வன அலுவலராக பணியாற்றி வருகிறார் இவர் காஞ்சிபுரம் மற்றும் பாலாஜாபாத் பகுதியில் இயங்கி வரும் கடைகளில் ஆயிரக்கணக்கில் லஞ்சம் வாங்குவதாகவும் ஒவ்வொரு கடைகளிலும் மாதம் ஐயாயிரம் ரூபாய் முதல் பத்தாயிரம் ரூபாய் வரை பணம் கேட்டு மிரட்டுவதாகவும் தொடர்ந்து புகார் அளித்தது இந்நிலையில் வன அதிகாரி ராமதாஸ் லஞ்சம் வாங்கும் வீடியோ தற்போது வெளியாகி சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது மேலும் லஞ்சம் வாங்கிய வனத்துறை அதிகாரி ராமதாஸை உடனே பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னை விமான நிலையத்துக்கு சரக்கு விமானத்தில் வந்திருந்த பார்சல்களை விமான நிலைய சுங்கத்துறையினர் ஆய்வு செய்தனர் அப்போது சென்னைக்கு வந்த கொரியர் பார்சல் ஆந்திர மாநில விஜயவாடாவுக்கு வந்திருந்த இரண்டு கொரியர் பார்சல்கள் மீது சுங்கத்துறையினருக்கு சந்தேகம் ஏற்பட்டது இதனையடுத்து அந்த பார்சல்களை திறந்து பார்த்தபோது அதில் ஐம்பத்து மூன்று போதை மாத்திரைகள் இருந்தது தெரியவந்தது மேலும் மற்ற இரண்டு பார்சல்களில் எண்ணூற்று பதினைந்து கிராம் பதப்படுத்தப்பட்ட கஞ்சா போதைப் பொருள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து போதை மாத்திரைகள் கஞ்சாவை பறிமுதல் செய்த சுங்கத்துறையினர் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பாக புத்தாண்டை புத்தகங்களோடு கொண்டாடுவோம் என்ற நிகழ்ச்சி தொடங்கியது அறிவியல் இயக்கத்தின் சார்பில் நடைபெற்ற மாவட்ட தலைவர் ஷார்ஜான் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முன்னாள் மாவட்ட தலைவர் வீரமணி மற்றும் மாவட்ட இணை செயலாளர் ஜெகநாதன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சம்சு ஆகியோர் முன்னிலை வகித்தனா் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் புத்தக கண்காட்சியை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் வட்டார தலைவர் சேகர் மாவட்ட செயலாளர் சந்தோஷ் ஆகியோர் கலந்து கொண்டு அறிவியல் பாடலை பாடி விழிப்புணர்வை ஏற்படுத்தினா் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த சிறுவளையம் ஊராட்சியில் நூறு ஏக்கர் பரப்பளவில் பெரிய ஏரி உள்ளது இந்த ஏரி கடந்த மாதம் பாலாற்றில் வந்துள்ள வெள்ள நீராலும் தொடர் மழையாலும் நிரம்பியது இதனையடுத்து ஏரி பாசனத்தை நம்பி சிறுவளையம் மற்றும் பெருவளையம் கிராமத்தில் உள்ள விவசாயிகள் சுமார் அறுநூறு ஏக்கருக்கு மேல் நெல் நடவு செய்தனர் இதனிடையே நள்ளிரவு முதல் ஏரி மதகளிசாக நீர் கசிவு ஏற்பட்டுள்ளது இதனை அதிகாலையில் பார்த்த சிறுவளையின் ஊராட்சி தலைவர் தலைவர் தயாளன் கிராமத்தினருடன் சேர்ந்து நீர்க்கசிவை சரி செய்ய முயன்றுள்ளார் ஆனால் முடியாததால் பணப்பாக்கம் பொதுப்பணித்துறை நீர்வள பிரிவின் உதவி பொறியாளர் சந்திரன் பொதுப்பணித்துறையினருடன் விரைந்து வந்து சவுக கட்டைகள் மணல் மூட்டைகளை அடுக்கி நீர் வெளியேறுவதை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டார் இருப்பினும் அதிகப்படியான நீர் வெளியேறியதால் சுமார் நூறு ஏக்கர் நெல் நாற்றுகள் சேதமடைந்ததாக விவசாயிகள் தெரிவித்தனர் நீலகிரி மாவட்டம் உதகையில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறையைத் தொடர்ந்து உதகையில் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இதனிடையே சுற்றுலாப் பயணிகள் உதகை அரசு தாவரவியல் பூங்காவின் பசுமை புல்வெளி பெரணி இல்லம் கண்ணாடி மலைக்கில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த மலர்கள் பல்வேறு வகையான கள்ளி கண்டு ரசித்தனர் மேலும் உதகை ரோஜா பூங்கா படகு இல்லம் ஷூட்டிங் மட்டம் பைக்காரா படகு இல்லம் ஆகியவற்றில் கூட்டம் அதிகரித்தது இதனால் உதகை நகரில் உள்ள லாட்ஜ் மற்றும் காட்டேஜுகள் நிரம்பியுள்ளன கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகராட்சியில் பொறியாளராக பணியாற்றி வருபவர் ஜெயபிரகாஷ் இவர் தனது பொறியாளர் அலுவலகத்தில் பணியில் இருந்தபோது ஒப்பந்தக்காரர் மதியழகன் என்பவர் தனக்கு வரவேண்டிய பாக்கி பரம் குறித்து நகராட்சி பொறியாளர் ஜெயபிரகாஷிடம் கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதில் அவர்களுக்குள் வாக்குவாதம் முற்றிய நிலையில் இரண்டு பேரும் சண்டையிட்டுக் கொண்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து இருவரும் கொடுத்த புகார்களின் மீது எஸ்ஐ கமலஹாசன் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறாா் கோவை சிவானந்தா காரணி பகுதியை சேர்ந்த திருஞான சம்பந்தம் சுஜாதா மீனா தம்பதியரின் பதினாறு வயது மகள் நேஹா சிவானி தனியார் பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு பயின்று பெறுகிறார் இந்நிலையில் சிறு வயது முதலே படிப்பில் பல்வேறு சாதனைகளை படைத்த இவர் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி புதுடெல்லியில் உள்ள கிரௌனி பிளாசா பகுதியில் நடைபெற்ற மிஸ் அண்ட் மிஸஸ் இந்தியா குயின் ஆஃப் ஹார்ட்ஸ் அமைப்பின் சார்பில் தேசிய அளவில் நடைபெற்ற போட்டியில் கலந்து கொண்டு மிஸ் டீன் குயின் ஆஃப் ஹார்ட்ஸ் உடன் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று என்ற விருதை வென்று முதலிடம் பிடித்தார் இந்நிலையில் அவரது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் நண்பர்களும் மற்றும் உறவினர்களும் நோஹா ஷீனிவானிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் சென்னையின் மக்கள் தொகை பெருக்கம் நகரமயமாதல் உள்ளிட்ட காரணங்களுக்காக நிர்வாக வசதி கருதி தமிழக முதல்வர் சென்னைக்கு மேலும் இரண்டு புறநகர காவல் ஆணையர் அலுவலகங்கள் அமைக்க உத்தரவிட்டிருந்தார் இந்த ஆணையங்களை அமைப்பதற்கு சிறப்பு அதிகாரிகளாக ஏடிஜிபி ரவி மற்றும் ஏடிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர் இந்நிலையில் தாம்பரம் ஆணையராக பணிகளை ஏடிஜிபி ரவியும் ஆவடி ஆணையராக பணிகளை ஏடிஜிபி சந்தீப் ராய் ரத்தோரும் மேற்கொண்டனா் செங்கல்பட்டு மாவட்டம் அஞ்சகம் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் முத்து இவர் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா மற்றும் பான் மசாலாவை வாணியம்பாடி வழியாக கிருஷ்ணகிரி செல்லும் நெடுஞ்சாலையில் கடத்தி வந்துள்ளனர் இதனை கண்டுபிடித்த காவல்துறையினர் ஓட்டுநர் முத்துவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனம் மற்றும் குட்கா பான் மசாலாவை போலீசார் பறிமுதல் செய்தனர் கோவை புளியகுளம் பெரியார் நகர் பகுதியை சேர்ந்தவர் ரமேஷ்குமார் இவர் கட்டுமான தொழிலில் ஈடுபட்டு வருகிறார் இவருக்கு திருமணமாக இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இவர் தனது தாய் தந்தை மீதுள்ள அதீத பாசத்தால் அவர்களுக்கு கோவில் கட்டி அவர்களது சிலையை வைத்துள்ளார் மேலும் கிராம மக்களுக்கு தாய் தந்தை நினைவாக நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு வேஷ்டி சேலைகள் கொடுத்தும் கெடாய் வெட்டி ஆடல் பாடல் என தெய்வங்களுக்கு வழிபாடு நடத்துவது போல கும்பாபிஷேகம் நடத்தி ஊர் மக்கள் அனைவருக்கும் விருந்து அளித்துள்ளார் தர்மபுரி மாவட்டம் மூக்கனூர் செம்மனள்ளி கிராமத்தில் சமூகநீதி சமூகங்களின் நல்லிணக்க கைப்பந்து போட்டி இன்று நடைபெற்றது இந்நிலையில் மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியை தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கலைசெல்வர் அவர்கள் வலியுறுத்துதலின்படி தருமபுரி மதுகோன்பாளையம் காவல் ஆய்வாளர் அமாதிரி இவர்கள் தொடங்கி வைத்து விளையாட்டு வீரர்களுக்கு முக்கிய அறிவுரைகளை வழங்கினார் மேலும் சமூக நீதி சமூகங்களின் நல்லிணக்க கைப்பந்து போட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தருமபுரி ஒன்றிய செயலாளர் த குமரன் தலைமையில் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி வட்டத்திற்குட்பட்ட மெட்டனமல்லை முப்பத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவு கொண்டது கடந்த முப்பது ஆண்டுகளாக ஏரி பராமரிக்கப்படாத நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக கரை உடைந்தது இதனால் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஏக்கர் பாசனப்பெறும் விளைநிலங்களில் நீர் புகுந்துள்ளதால் விவசாயிகள் கடும் மன விளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர் எனவே திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் ஆல்பி ஜான்வர்கி சம்பவ இடத்துக்கு நேரில் வந்து தங்களின் குறைகளை கேட்டறிய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரிக்க துவங்கியுள்ளது மேலும் ஒரே நாளில் முப்பத்தைந்து பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது இதனால் மாவட்டத்தில் இதுவரை கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இந்நிலையில் மாவட்டத்தில் சிகிச்சை பெற்று வந்த இரண்டு பேர் குணமடைந்தனர் இதன் மூலம் தூத்துக்குடியில் இதுவரை குணமடைந்தோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது மேலும் தற்பொழுது தொன்னூற்று பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர்